அமைச்சர்களுக்கு உத்தரவு போட்ட மோடி, திமுக ஒரு சீட்ல கூட ஜெயிக்க கூடாது. உண்மைதான் மக்களே, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, நம்ம வந்து பணம் காசு கொடுக்கணும்னு இல்லை, நம்ம ஐயாவுடைய திட்டத்தை எடுத்துக்கிட்டு போகணும். ஆனா ஒரு ஆள் இன்னைக்கு எத்தனையோ பகுதியில எத்தனையோ கிராமத்துல இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை வந்து நம்ம பாராட்டணும். கூப்பிட்டாலும் நம்மளுடைய கட்சி தொண்டர்கள், நம்ம மாவட்டத்துல இருந்து நம்மளதுல உட்பிரிவு எல்லாருமே வர்றாங்க. ஒரு இடத்துல இன்னைக்கு ஏதாச்சும் ஒண்ணு நம்ம நல்லது செய்யறோம், அதுக்கு ஏதாச்சும் இடைஞ்சூறு வந்ததுன்னா அடுத்த நிமிஷம் போன் பண்ணா நம்ம தொண்டர்கள் எல்லாம் வந்து குமிஞ்சிடுறாங்க அந்த இடத்துல. இந்த ஒரு ஒற்றுமை நம்ம பாஜகல இருக்குது. அப்படிங்கும்போது அவர் ஐயாஜி சொல்லும் போல நம்ம கிராமம் கிராமமா போவோம். ரெண்டாவது நம்ம தம்பி அண்ணாமலைஜி சொன்னாப்புல, அதாவது வந்து உள்ளம் செல்வம், இது உள்ளத்தை அதாவது இல்ல செல்வம் உள்ள வெல்வம் அப்படிங்கிறது மாதிரி அவர் சொன்னாப்புல ஒவ்வொரு கிராமத்துக்கும் போறோம். நாலு கிராமத்துக்கு போயிட்டு தான் இருக்கிறேன். நான்லாம் போய் என்னால் முடிஞ்சது இல்லை, இப்போ மருத்துவ காப்பீட்டுக்கு 400 ரூபா ஸ்கீம், 399 ரூபா ஸ்கீமு ஒரு 10 பேர்த்த வச்சிருக்கிறேன். ரெண்டாவது வந்து இந்த வீடுக்கு வந்து 9 லட்சம் ரூபா வீடு, 12 லட்சம் ரூபா வீட்டுக்கெல்லாம் இருந்தாயிப்பேன். ஏன்னா நம்மளை பற்றி தெரியல. அண்ணா இளைஞர்கள் இப்போ தான் புரிஞ்சு ஒரு 4-5 இளைஞர்களை தான் நான் வந்து நாட்டு பணி செய்யறதுக்காக சேர்த்திருக்கிறேன். அங்கேயும் இன்னும் சரியான பிரகாரம் வரல. அந்த இளைஞர்கள்லாம், அந்த இளைஞர்களை வச்சுதான் இந்த முன்னாடி ஒரு நான் ஒரு ரெக்கார்டு போட்டேன் பார்த்தேன் இல்லைங்களா, இளைஞர் இங்க வந்தீங்கன்னா இளைஞர்கள் என்ன வருவாங்கன்னு சொல்லி சொன்னாப்புல, அதுக்காக வந்துதான் அங்கில என்ன எவ்வளவு என்ன ஆவாரு அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அவங்களெல்லாம் எழுத்து பேசி பிடிச்சி இது பண்ணி எல்லாம் கொண்டாந்து இன்னைக்கு அப்படியே 5 பேர்த்த சேர்த்தி இருக்கிறான். இந்த மாதிரி தான் இது வந்து தானா ஒரு பாரத நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு பாரத குடிமகன், ஒரு பாஜக தொண்டை இது முன்னாடி எடுத்து வச்ச ஒரு காலு. எனக்கு மேல இன்னும் நம்ம தொண்டர்கள்லாம் பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சு எங்க திருச்செங்கோட்டு பகுதியில பாருங்க, எலச்சிபாளையம், ராசிபுரம், இந்த எங்க மாவட்டத்திலேயே வந்து இந்த பக்கமெல்லாம் வந்து அமோகமா வளர்ச்சியில இன்னைக்கு இருக்குது. இருக்க இப்பதான் வளர்ச்சி வந்துகிட்டு இருக்குது. அடுத்த எங்க நாமக்கல் மாவட்டத்தையும் தூக்கிட்டோம்னா எம்பி எம்எல்ஏவு 6 சட்டமன்றத்திலேயே கன்ஃபார்மா 5வது 4வது வந்துருவான், எம்பி ஃபுல்லா வந்துருவான். என்னங்க நாங்கள் இது எங்க கோட்டை ஆக்குவா, அந்த ஒரு மினிஸ்டர் சொல்லுவா, இதுதான் எங்களுடைய இது. அந்த அளவுக்கு எங்களுடைய உழைப்பு இருக்கு. எங்க தலைவர்களுடைய வழிகாட்டுதல் பேரில், எங்க தலைவர்களுடைய நற்செய்திகள் போல